இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முடி இருந்த இடத்துல திட்டு திட்டா ரவுண்ட் ரவுண்டா முடி உதிர்ந்து அந்த இடத்துல வந்து முடியே இல்லாம ஆயிரும். ஒரு சிலருக்கு தாடி பகுதிகள்ல, தாடை பகுதிகள்ல, ஒரு சிலருக்கு இந்த இடங்கள்ல, ஒரு சிலருக்கு இந்த பெடனி பகுதிகள்ல முடி வந்து ரவுண்ட் ரவுண்டா திட்டு திட்டா இல்லாம ஆகும். சோ இப்ப நீங்க இமேஜ்ல பாக்குறீங்களா, இதே மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகளும் பாக்டீரியாக்களும் தான் காரணம். இந்த இடத்த நீங்க தொட்டு பார்க்கும்போது வலுவலுப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த முடி முளைக்கிறதுக்கு தேவையான துளைகள் இருக்கும்ல, போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த போர்ஸை வந்து இந்த கிருமிகள் வந்து மூடிடும். மூடும் போது உங்க ஸ்கின்ல எந்த ஓட்டையுமே எந்த துளையுமே இல்லாதப்ப அந்த ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போது வலுவலுப்பா இருக்கும். அந்த இடத்துல முடி உள்ள இருந்து முளைக்கிறதுக்கான ஒரு கேப்பே, ஒரு துளையே வந்து இருக்காது. இதுதான் ரீசன். இதனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து முடி முளைக்காது. இந்த பாக்டீரியாக்கள் அடுத்தடுத்த இடங்கள்ல பரவும் போது அடுத்த இடத்துக்கும் இதே நிலைமை தான். ஸோ இது நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்ல இருக்கக்கூடிய கிருமிகள் தான் காரணம். எந்தெந்த இடங்கள்ல நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாத்திடுங்க. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த வீடியோல இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டுக்கு என்ன மெத்தட் வந்து பயன்படுத்த போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம என்ன பொருள் பயன்படுத்த போறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் அப்படின்றது நிறைய வீடியோல நிறைய பேர் வந்து சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோலையும் அதே சின்ன வெங்காயம் தான் எடுக்க போறோம். பட் அது கூட ஒரு பொருள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். வெறும் சின்ன வெங்காயத்தை தேய்ச்சா வந்து இந்த மாதிரி பூச்சி வெட்டு புழு வெட்டு இருக்க இடத்துல முடி முளைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகத்தான் செய்யும். ஆனால் பல பேத்துக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு நல்லா விழுது மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட கல்லுப்பு இருக்குல்ல, இந்த கல்லுப்பை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து உங்களுக்கு இப்ப வீடியோல காமிக்கிற மாதிரி எந்த இடத்துல பூச்சி வெட்டு புழு வெட்டு அந்த ரவுண்ட் ரவுண்டா திட்டு திட்டா முடி உளுந்த இடத்துல நீங்க வச்சு இதை ஒரு விரல்ல நல்லா தேய்ங்க. தேய்க்கும் போது அந்த உப்பு வந்து அந்த சொரசொரப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய அந்த ஸ்கின்ன வந்து நல்லா ஸ்கிராச் பண்ணி விடும். இது வந்து நமக்கு வலிக்காது, ரத்தம் வராது, எதுவுமே பண்ணாது. பட் அந்த போர்ஸ், அந்த துளைகள் வந்து உருவாகுவதற்கு, அந்த துளைகள்ல இருந்து முடி முளைக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா முடியில் இருக்கக்கூடிய அந்த பாலிகல்ஸ் வந்து வளர்றதுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க வெங்காயம் வந்து பாக்டீரியாவும் கிருமியும் அழிக்கிறதுக்கு இந்த கல்லுப்பு எதுக்கு சேர்க்கிறோன்னா, அந்த துளைகளை வந்து ஓபன் பண்ணி விடுறதுக்கு. அப்பதான் வந்து அந்த இடத்துல முடி வளர்ச்சி உண்டாகிறதுக்கு, முடி வளர்ச்சி வெளியில வர்றதுக்கான ஒரு தூண்டுதலை வந்து கிரியேட் பண்ணும். இதை வந்து நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த அப்பெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அந்த திட்டு திட்டா முடி உளுந்த இடத்துல வந்து முடி முளைக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து உதவி செய்யும். இது வந்து ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ண விஷயம் தான். நிறைய பேத்துக்கு வந்து பலன் அளிச்சிருக்குது. இதை கமெண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால இந்த மெத்தடை உங்களோட வந்து நான் ஷேர் பண்றேன். நீங்களும் இதை பயன்படுத்திட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் அளிக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். இது போல வேறது மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சினாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. அதை நான் காணொலி பதிவா பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் சொல்லியிருக்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, வீடியோ பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.